ஹாய் கைஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நான் சந்தோஷமாக இருக்கேங்க, நீங்களும் சந்தோஷமாக இருக்கீங்க நம்புகிறேன். நீங்கள் உங்கள் ப்ராப்ளத்தை உங்கள் மைண்டில் போட்டு குழப்பிட்டே இருப்பீங்களா? அதை நினச்சி வருத்தப்பட்டுட்டே இருக்கிற ஆளா நீங்கள்? அப்போ இந்த வீடியோ உங்களுக்கானது தான். வாங்க வீடியோ கிளப்பலாம். ஒரு கதை சொல்லிட்டேன் சார். ரெண்டு ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க. ரெண்டு ஃப்ரெண்ட்ஸ் எப்பவுமே ஒன்றா தான் இருப்பாங்க. ஒரு ஃப்ரெண்ட் வந்து கொஞ்சம் மெச்சூரிட்டியாக இருப்பான். ஒரு ஒரு ஃப்ரெண்ட் என்ன பண்ணுவோம்னா, எப்பவுமே ஒரு ப்ராப்ளத்தை அவன் மைண்டில் வச்சுக்கிட்டு அதையே நினச்சி நினச்சி ஃபீல் பண்ணிட்டு புலம்பிட்டே இருப்பான். ஒரு நாள் ரெண்டு நாள்லாம் இல்லைங்க, மாதம் கணக்காக ஒரே ப்ராப்ளத்தை மைண்டில் வச்சுட்டு புலம்பிக்கிட்டே சேடாகவே இருப்பான். இதை பார்த்து அவன் ஃப்ரெண்டு என்ன பண்ணனா, என்ன இவன் இப்படியே பண்ணிட்டு இருக்கானேன்னு சொல்லிட்டு அவன் கூட்டிட்டு போயிட்டு உன் கையை கொஞ்சம் நீட்டுறான் அப்படின்னு சொல்கிறான். அதுக்கு அவன் ஃப்ரெண்டு நீட்டுறான். கை நீட்டினோடனே கீழே இருந்த ஒரு பெரிய பாறாங்கல், அதை தூக்கி அவன் கையில் கொடுத்துட்டான். அவன் ஃப்ரெண்டு வாங்கிக்கினான். வாங்கிட்டோடனே என் ஃப்ரெண்டு கேட்குறான், மச்சான் ஒன் ஹவர் ஃபுல்லாக அந்த கல்லை நீ தூக்கிட்டே இருந்தா என்னடா அவன் கேட்குறான். அதுக்கு அவன் சொல்கிறான், என் கை கொஞ்சம் லைட்டாக வலிக்குண்டா அப்படின்னு சொல்கிறான். சரிடா, ஒரு ஹாஃப் டே ஃபுல்லாக இந்த கல்லை நீ தூக்கி வச்சுருந்தா என்னடா அவன் கேட்குறான். லூசாடா நீ, என்னடா கேள்வி இது, கை ரொம்ப வலிக்குண்டா அப்படின்னு சொல்கிறான். என் மச்சான் ரெண்டு நாள் ஃபுல்லாக இந்த கல்லை நீ பிடிச்சிட்டே இருந்தா என்ன ஆகும் கை அப்படின்னு கேட்டதுக்கு அவன் ஃப்ரெண்டு கொஞ்சம் டென்ஷனோட, என் கையே போயிடுண்டா, மறுத்து போயிடுண்டா, அதுக்கப்புறம் என் கையை யூஸ் ஆகாதா அப்படின்னு சொல்கிறான். அதுக்கு அவன் ஃப்ரெண்டு கேட்குறான், நீ ரெண்டு நாள் ஃபுல்லாகவோ இல்லை ஒன் ஹவரோ அந்த கல்லை தூக்கிட்டே வச்சிருக்கிறதுனால அதனுடைய வெயிட்டு எங்கன்னா குறையுமாடா அப்படின்னு கேட்குறான். அதுக்கு அவன் ஃப்ரெண்டு, லூஸாடா நீ, எப்படா வெயிட்டு குறையும், நான் தூக்கி நின்றுட்டு இருந்தான், என் கை தாண்டா போவோம் அப்படின்னு சொல்கிறான். அதுக்கு அவன் இன்னொரு ஃப்ரெண்டு சிரிச்சிட்டே சொல்கிறான், இந்த கல் மாரி தான் உன்னுடைய ப்ராப்ளமும், நீ அதை தூக்கி உன் மைண்டில் வச்சுக்கிட்டு டெய்லி அதே நினச்சி ஃபீல் பண்ணிருக்கனால அந்த ப்ராப்ளம் ஒன்றும் போக போகிறதில்ல. ப்ராப்ளம்னு ஒன்று இருந்தால் சொல்யூஷன் ஒன்று கண்டிப்பாக இருக்கும். முட்டை உடஞ்சிச்சுன்னா முட்டை உடஞ்சிச்சு முட்டை உடஞ்சிச்சுன்னு கத்தின கூடாது, உடனே முட்டை ஆம்லெட் போட்டோமா சாப்பிட்டு நீ அந்த சொல்யூஷனை நோக்கி போனோம்னா உனக்கு இந்த ப்ராப்ளம் காலி ஆகிடும். ப்ராப்ளத்தை நினச்சி கவலைப்பட்டுட்டு இருக்கிறத விட இந்த லைஃப் இருந்தால் பிரச்சனை தான் செய்யும், பிரச்சனை பெருசானதான் அடுத்த கட்டத்துக்கு போக முடியுங்க. ப்ராப்ளத்துக்கான சொல்யூஷனை நீ கரெக்டாக தேட ஆரம்பிச்சிட்டுனா உன்னோட ப்ராப்ளம் காணாமல் போயிடும் அப்படின்னு சொன்னான். அதை கேட்ட அவன் ஃப்ரெண்டு ரியலைஸ் பண்ணிட்டு அந்த கல்லை தூக்கி போட்டு, ஓகே மச்சான், நான் இதுக்கப்புறம் கவலைப்பட மாட்டேன், சொல்யூஷன் எதுவோ அதை நான் ஃபாலோ பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு பேரும் ஹாப்பியாக வீட்டுக்கு போனாங்க. உள்ள மட்டும் நானே உசுரக்கூடத்தானே. இந்த ஸ்டோரி மாதிரி தான் கைஸ், நம்ம நம்ம லைஃப்பில் வர ப்ராப்ளத்தை தூக்கி மைண்டில் வச்சுக்கிட்டு டெய்லியும் அதே நினச்சி நம்ம புலம்பிட்டு இருக்கிறதுனாலையோ இதே நினச்சி கவலைப்பட்டு இருக்கிறதுனாலையோ 1% கூட பிரயோஜனம் இல்லைங்க. உங்கள் ப்ராப்ளத்துக்கு நீங்கள் ரியாக்ட் பண்ணாதீங்க, ரெஸ்பாண்ட் பண்ணுங்கள். ரியாக்ட் பண்ணுறது வேற, ரெஸ்பாண்ட் பண்ணுறது வேறு. ரியாக்ட் பண்ணுறதுனா நீங்கள் அதே நினச்சி நினச்சி நீங்கள் ஃபீல் பண்ணுறது தான் ரியாக்ட் பண்ணுறது. ரெஸ்பான்ஸ் பண்ணுறதுனா எல்லா ப்ராப்ளமும் ஒரு சொல்யூஷனை கூட தூக்கிட்டே தான் வரும். அந்த சொல்யூஷன் என்னன்னு பார்த்து டேலி பண்ணி விட்டுக்கிட்டிங்கன்னா உங்கள் லைஃப்பில் ப்ராப்ளமே இருக்காது. அப்படியே ப்ராப்ளம் வந்தாலும் அதை நினச்சி ஃபீல் பண்ணாமல் அதுக்கு என்ன பண்ணலான்றத ஃபீல் பண்ணி உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் செஞ்சீங்கன்னா நீங்கள் எப்போவுமே ஹாப்பியாக இருப்பீங்க கைஸ். இந்த ஸ்டோரி உங்களுக்கு கண்டிப்பாக பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு மறக்காமல் ஷேர் பண்ணி விடுங்க. அப்போ தான் உங்களை மாரி அவங்களும் மோட்டிவேஷனல் ஸ்டோரிலாம் கேட்டு பூஸ்ட் ஆகி அவங்க வாழ்க்கையில் அச்சீவ் பண்ணுவாங்க. தேங்க்யூ கைஸ். அப்படியே நம்ம சேனலுக்கு கொஞ்சம் லைக் போட சொல்லு. அது மட்டும் வர வர இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். ரெட் கலரில் ஒரு பட்டன் இருக்கும், அதை கொஞ்சம் கிளிக் பண்ணி விட்டு